ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரத் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்லேயே எப்படி ஈஸியாக பாப்கார்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். மெயினாக எல்லாருமே யோசிக்கலாம், கடையில் ஈஸியாக வந்து பாப்கார்ன் வந்து ரெடிமேடாக கிடைக்கும் போது நம்ம வந்து ஏன் வீட்டில் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ரீசன்ஸ் இருக்குது. நம்ம வீட்டில் பாப்கார்ன் பண்ணும்போது இதில் வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே வந்து நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல, அண்ட் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் ஃப்ளேவர்ஸ் எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டில் பண்ணும்போது வெறும் மஞ்சத்தூள் தான் வந்து நம்ம கலருக்காக வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். கடையில் கிடைக்கிற பாப்கார்னில் வந்து மெயினாக வந்து சோயாபீன் ஆயில், கார்ன் ஆயில், பாம் ஆயில் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த எந்த ஆயிலுமே வந்து உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இதில் வந்து டிபிஹெச்கியூ வந்து ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த டிபிஹெச்கியூ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, டிபிஹெச்கியூ இஸ் காசிங் விஷன் ப்ராப்ளம் மட்டும் இல்லை, இட் காசஸ் லிவர் என்லார்ஜ்மெண்ட், இட் ஹாஸ் நியூரோடாக்சிக் எஃபெக்ட்ஸ், அண்ட் இட் காசஸ் பேரலைசிஸ். சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, டிபிஹெச்கியூ கேன் வசன் த சிம்டம் ஆஃப் அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் அண்ட் ஏடிஹெச்டி. சில கண்ட்ரியில் வந்து இந்த டிபிஹெச்கியூ வந்து பேனும் பண்ணியிருக்காங்க. வீட்லேயே வந்து பாப்கார்ன் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு தான் நாங்கள் சொல்ல போகிறோம். இதுக்கு வந்து உங்களுக்கு தேவை வந்து ஒரு ஸ்பூன் ஆஃப் பட்டர். அந்த பட்டரை எடுத்து ஒரு மைக்ரோவேவ் சேஃப் பவுலில் போட்டு அதை வந்து மெல்ட் பண்ணிக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனோடனே அதில் வந்து பாப்கார்ன் கார்ன் போடுங்க. அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் உப்பு, அவ்வளோதாங்க. இது மூணையுமே வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மைக்ரோவேவ் சேஃப் கண்டெய்னரில் தான் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம். இதை வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து மைக்ரோவேவில் வந்து வச்சிடலாம். இதோட செட்டிங் பார்த்தீங்கன்னா 2.5 மினிட்ஸ் பாப்கார்ன் செட்டிங். உங்கள் மைக்ரோவேவில் வந்து பாப்கார்ன் செட்டிங் இருந்ததுன்னா அந்த பாப்கார்னை வந்து இது பண்ணிவிட்டு ஆன் பண்ணிடலாம். இல்லைன்னா 2.5 மினிட்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. 2.5 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான பாப்கார்ன் வந்து கிடச்சிடும். மைக்ரோவேவில் பாப்கார்ன் பண்ணும்போது மறக்காமல் வந்து அதை வந்து ஒரு பேப்பர் டவல் போட்டு மூடிடுங்க. நிறைய பேருக்கு வந்து இதை வந்து நம்ம மைக்ரோவேவில் தான் பண்ணணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, மைக்ரோவேவ் இல்லைங்க, நம்ம வந்து இதை வந்து குக்கரில் கூட பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த மிக்ஸை வந்து ஒரு ஹெவி பாட்டம் பேன் எடுத்து இந்த மிக்ஸை வந்து போட்டுருங்க. போட்டுட்டு இதே மாதிரி ஒரு லிட் வச்சு வந்து க்ளோஸ் பண்ணிடணும். உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து அது வந்து ஹெவியாக பாப் பண்ணும்போது இம்மீடியட்டாக வந்து பாப்பிங் சவுண்டு வந்து வரும். கொஞ்ச நேரம் கழித்து அதோட இன்டர்வல் வந்து 5 to 6 seconds அந்த மாதிரி வந்து ஜாஸ்தி ஆக ஆக உங்களுக்கு வந்து பாப்கார்ன்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். பாப்கார்ன் வந்து ரொம்பவே அழகாக பொரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. எங்களுக்கு வந்து இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் வந்து சாப்பிட்ணுன்ட்டு இருந்ததால் நாங்கள் வந்து கொஞ்சம் பாஸ்தா மசாலா வந்து ஆட் பண்ணோம். பாஸ்தா மசாலா மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பெப்பர் பவுட்ரோ இல்லை டீஹைட்ரேட்டட் டொமேட்டோ பவுடர், சாட் மசாலா, எது உங்களுக்கு வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்று தோணும், கடையில் வாங்குற பாப்கார்ன் வந்து கடைசி பாப்கார்ன் வரைக்கும் கூட நல்லா பொரியுது, நம்ம வீட்டில் பண்ணால் அப்படி பொரியலன்ட்டு யோசிக்க வேணாம். பொரியாத பாப்கார்ன் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து அதை வந்து மைக்ரோவேவில் வச்சிங்கன்னா இதே மாதிரி அழகாகவே பொரியும். நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து பட்டர் பாப்கார்ன் பண்ணதால் பட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணோம். பட்டர் இல்லாமல் சும்மாவே வந்து நீங்கள் வந்து பாப்கார்னை இந்த மாதிரி போட்டு இது பண்ணிங்கனாலும் வந்து அது அழகாகவே பொரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.